இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொதுக்கால 33 ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் வல்ல திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற செய்தி, விழிப்பாயிரு, ஆயத்தமாயிரு, ஒளியின் செயல்பாட்டில் நிலைத்திரு. இன்றைய 2 வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் மடலில் இவ்வாறு அழைப்பு விடுக்கிறார். மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒளியின் மக்களாக வாழ, பகலில் நடப்பவர்களாக மாற, ஒளியின் செயல்பாடுகளில் நிலைத்திருக்க அருள் வேண்டி இத்திருப்பலியிலே இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன்.
ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம் இயல் 31
வசனங்கள் 10 முதல் 13, 19 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 வரை. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமார நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடி கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோ. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பேரு ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பா. உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. Thank you.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோ. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோ. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோ. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 அருள் வசனங்கள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியைச் சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உரங்களாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 14-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று,
நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்கு உரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறும்பை உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை நண்பர் ஒருவர் தொடர் வண்டியில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. ஏற்கனவே பயணச்சீட்டை பெற்றிருந்த அவர் செல்ல வேண்டிய நாள் வந்ததும் தொடர் வண்டி நிலையத்திற்கு சென்றார். அவரை வழி அனுப்புவதற்காக அவருடன் நானும் சென்றேன். இருவரும் தொடர் வண்டி நிலையத்திற்கு சென்றோம். சரியான நடைமேடையை அடைந்தோம். அரை மணி நேரம் கழித்து புறப்படவிருந்த தொடர் வண்டியில் ஏறி சரியான இருக்கையை கண்டுபிடித்து நண்பர் அமர அவருடன் நானும் அருகில் அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து பயணி ஒருவர் அங்கே வந்தார். வந்தவர் நண்பரிடம், உங்கள் சீட் நம்பர் என்ன சார் என்று வினவ, நண்பரும் அவருடைய இருக்கை எண்ணை கூறினார். வந்தவர், சாரி சார், அது என்னுடைய சீட் என்று சொன்னவுடன் நண்பர் சற்று எரிச்சலோடு, இல்லை சார், அது என்னோட சீட்டு தான், தப்பான சீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று பதிலளித்தார். உங்கள் டிக்கெட்டை தயவுசெய்து காட்ட முடியுமா சார் என்று வந்த பயணி பவ்யமாக வினவ, ஓ தாராளமா என்று சொல்லி தனது பயண சீட்டை வந்த பயணியிடம் நண்பர் காட்டினார். சாரி சார், நீங்கள் போக வேண்டிய ட்ரெயின் நேத்தே போயிடுச்சு. பயணி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன நண்பர் பயண சீட்டில் குறிப்பிட்டிருந்த முந்தைய நாள் தேதியை அப்போதுதான் பார்த்தார். தன்னுடைய தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு தொடர் வண்டியிலிருந்து நண்பர் இறங்க அவரை தொடர்ந்து நானும் இறங்கினேன். ஒருவேளை இந்த அனுபவம் நமக்கும் இருக்கலாம். கவனக்குறைவு, அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ், மறதி போன்ற பல காரணங்கள் இதற்கு நாம் கூறலாம். ஆனால் உண்மையில் பயணத்திற்கான தயாரிப்பு இல்லாத ஒரு நிலையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வீட்டுத் தலைவர் தன்னுடைய பணியாளர்கள் மூவருக்கு 1, 2, 5 என தாளந்துகளை அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போன்று பிரித்து கொடுத்தார். ஒரு தாளந்து என்பது ஏறத்தாழ 6000 தெனாரியத்திற்கு சமம். ஒரு தெனாரியம் என்பது ஒரு தொழிலாளியின் ஒரு நாள் ஊதியம். அப்படியென்றால் ஒரு தாளந்து ஒரு தொழிலாளியின் 16.5 ஆண்டுகள் ஊதியத்தை குறிக்கிறது. அதுபோன்று
இரண்டு தாளந்து என்பது 33 ஆண்டு ஊதியத்தையும் 5 தாளந்து என்பது 82.5 ஆண்டு ஊதியத்தையும் குறிக்கிறது. இவ்வளவு பெருந்தொகையை ஒப்படைக்கும் போது தலைவர் எத்தகைய மனநிலையில் இருந்தார் என்று பார்த்தால், ஒன்று, பணியாளர்களை அவர் நம்பினார். இரண்டாவது, தனது விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்தார். இந்த நம்பிக்கையுடன் கூடிய எதிர்பார்ப்பை பணியாளர்கள் மீது தலைவர் கொண்டிருந்தார். பணியாளர்களின் பதிலிருப்பு இங்கே எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது அது இரண்டு விதங்களில் அமைந்திருந்தது. 5-2 தாளந்து பெற்றவர்களுடைய மனநிலையும் அதற்கேற்ற செயல்பாடும் ஒன்றாகவும், 1 தாளந்து பெற்றவருடைய மனநிலையும் செயல்பாடும் மற்றொன்றாகவும் இருந்தது. தலைவர் தங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உணர்ந்தவர்களாக 5-2 தாளந்து பெற்றவர்கள் விழிப்பு நிலையிலே இருந்தார்கள். அதனை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். செயலில் இறங்கினார்கள். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட தாளந்துகளை விட அதிகமாக பெருக்குவதற்கு அவர்கள் துணிச்சலோடு செயல்பட்டார்கள். இது ஒரு நேர்மறையான செயல்பாடு. இதற்கு மாறாக 1 தாளந்தை பெற்றவர் தலைவர் வைத்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் சரியாக கணிப்பதற்குரிய விழிப்பு நிலையில் இல்லை. அதை செயல்படுத்துவதற்குரிய ஆயத்த நிலையிலும் அவர் இல்லை. செயல்படுத்துவதற்கான துணிச்சலோடு அவர் களத்தில் இறங்கவும் இல்லை. மாறாக அவர் ஒரு செயல்பாட்டில் இறங்கினார். ஆனால் அது ஒரு எதிர்மறையான செயல்பாடு. மண்ணை தோண்டினார். ஒப்படைத்த அந்த 1 தாளந்தை மண்ணில் வைத்து புதைத்தார். இந்த 2 வாசகத்தில் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் திருத்தூதர் பவுலுக்கு மேலோங்கி இருந்த எண்ணம் இதுதான். விண்ணகம் சென்ற இயேசு விரைவில் வர இருக்கிறார். அவரது 2 வருகை மிக அண்மையில் உள்ளது. எனவே விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்து ஒளியின் செயல்பாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த பின்புலத்தில் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஒளியை சார்ந்த மக்களாக இருக்கிறோம் நாம். பகலில் நடப்பவர்களாக இருக்கிறோம். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல என்று அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு விதத்தில் நற்செய்தியில் இயேசு கூறிய தாளந்து உவமையில் வருகின்ற 5-2 தாளந்து பெற்றவர்களுடைய அந்த மனநிலையும் செயல்பாடும், திருத்தூதர் பவுல் இங்கு குறிப்பிடுகின்ற ஒளியின் மக்களுக்குரிய செயல்பாடான விழிப்பு நிலையில் ஆயத்தமாக இருந்து நேர்மறையான செயல்பாட்டை, அதாவது ஒளியின் செயல்பாட்டை கொண்டிருப்பவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இங்கு புரிந்து கொள்ளலாம். இந்த பரிமாணத்தில் பார்க்கும்போது இதனோடு தொடர்புடையதுதான் முதல் வாசகம். திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாள் இத்தகைய விழிப்பு நிலையில் ஆயத்தமாக இருந்து ஒளியின் செயல்பாட்டை கொண்டிருக்கிறார். தன் கணவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லதையே செய்ய நினைக்கிறாள். குடும்பத்தின் நலனுக்காக தன்னையே கையளிக்கிறார். அதனுடைய நலனில் அக்கறை கொண்டவராக அயராது உழைக்கிறார். தன் குடும்பத்தோடு மட்டும் அவர் நின்று விடாமல் அதையும் கடந்து எளியவருக்கு அவர் உதவி செய்கிறார். வறியவருக்கு வயிறார உணவளிக்கிறார். இவையே ஒளியின் செயல்பாடுகள். இதை தியானிக்கும் போது என்னை ஈன்றெடுத்த அன்னையை மகிழ்ச்சி பொங்க பெருமையோடு இங்கு நினைவு கூர்ந்தேன். அவர் இன்று இறைவனில் இணைந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்வு எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறது. எளியவருக்கு உதவிடுதலும் வறியவருக்கு வயிறார உணவளித்தலும் அவரது இயல்பான பண்பாகவே இருந்திருக்கிறது. இறை நம்பிக்கையிலும் இறை அச்சத்திலும் நிலைத்திருந்து குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஞானத்தோடு குடும்பத்தை என் தாய் வழிநடத்தியிருக்கிறார். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற செய்தியும் நம்முடைய இன்றைய நிலையை ஆய்ந்து பார்த்து விழிப்போடு இருந்து ஆயத்தமாக ஒளியின் செயல்பாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். வாழ்வு என்னும் மாபெரும் கொடையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கொடையை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? இந்த வாழ்வை வளப்படுத்தி நமக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கும் விதத்தில் வாழ்கின்றோமா? நமது செயல்பாடுகள் ஒளியின் செயல்பாடுகளாக இருக்கின்றனவா? துன்புறும் மக்களை, தேவையில் இருக்கும் மக்களை, வேதனையில் தவிக்கும் மக்களை நினைத்தாவது பார்த்ததுண்டா? ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை தருகிறார்.
நாம் கற்றுக்கொள்வதற்கும் பல அனுபவங்களையும் தருகிறார். பெருந்தொற்று நோய்களும் இயற்கை சீற்றங்களும் போர்களினால் வரும் அழிவுகளும் நம் மனித வாழ்வு எந்த அளவிற்கு ஒரு நீர்க்குமிழி போன்று நிலையற்றதாக உள்ளது என்பதை நமக்கு அனுபவபூர்வமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றன. நாம் ஒளியின் மக்கள், பகலில் நடப்பவர்கள், ஒளியை சார்ந்தவர்கள். அப்படியென்றால் நாம் வெளிப்போடு இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒளியின் செயல்பாடுகளில் நிலைத்திருக்க வேண்டும். இது ஒரு நடந்த நிகழ்வு. ஃபாதர் ஸ்டீவன் ஷயர் அவர் இறப்பின் விளிம்பிற்கு சென்று திரும்பிய விண்ணக அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். இதனை யூடியூப் போன்ற வலைத்தளங்களிலும் நாம் காணலாம். பங்கு தந்தையாக பணியாற்றிய ஸ்டீவன் ஷயர் தனது வாகனத்தில் தம் நண்பரை சந்திப்பதற்காக சென்றார். செல்லும் வழியில் மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளானார். சம்பவம் நடந்த இடத்திலேயே அவரது உயிர் பிரிந்தது. செய்தி பங்கு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. தந்தையின் உடலை பங்கிற்கு எடுத்து சென்று மக்கள் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவரது ஆன்மா ஆண்டவரின் அரியணையின் முன்பாக நின்றது. இப்போது இயேசு அவரோடு பேசினார். ஃபாதர், 12 ஆண்டுகள் எனது பணியை செய்வதற்காக குருவாக உங்களை நான் அருள்பொழிவு செய்தேன். ஆனால் என்னோட பணியை விடுத்து நீங்கள் உங்கள் பணியை தான் செய்தீர்கள் என்று சொல்லி நாள் நேரம் ஒவ்வொன்றையும் அவரிடத்தில் சொல்ல, எதையும் மறுக்க முடியாத ஒரு நிலையில் அனைத்திற்கும் ஆம் என்ற பதில் ஒன்றையே கூறியவராக தந்தை ஸ்டீவன் ஷயர் ஆண்டவர் முன்பாக நின்றார். எனவே உங்களுடைய இடத்திற்கு இப்பொழுது போங்கள் என்று ஆண்டவரிடம் கூற அதிர்ச்சியில் உறைந்து போனார் அருள் தந்தை. இறுதி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் செய்வதறியாது திகைத்து நின்ற அந்த நேரத்தில் பெண் குரல் ஒன்று ஒலித்தது. மகனே, ஃபாதருக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுப்பா. அவர் உமக்காக வாழ்வார், உம்முடைய பணியை ஆற்றுவார். இயேசுவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. மீண்டும் கெஞ்சிய குரலில் அதே வார்த்தைகளை சொல்லி மன்றாடியது அந்த பெண் குரல். அதற்கும் மௌனம் காத்த இயேசுவிடத்தில் மீண்டும் விடாது கெஞ்சியது, மடிப்பிச்சை கேட்டு மன்றாடியது. அருள் தந்தை, உம்முடைய பணியை ஆற்றுவதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பா என்று சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இறுதியாக இயேசு கூறினார், சரிமா, அப்படியே ஆகட்டும். அந்த குரல் வேறு யாருமல்ல, நமது அன்னையின் குரல். இந்த மரியன்னையின் பரிந்துரையால் அவருடைய உயிர் மீண்டும் அவருக்கு அளிக்கப்பட்டது. இதை அருள் தந்தை ஸ்டீவன் ஷயரே கூறியிருக்கிறார். ஆக ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அரியணை முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். இது முற்றிலும் உண்மையான செய்தி. இது உண்மை. ஒளியின் மக்களாக நாம் வாழ்வதற்கு நமது அன்னை மரியன்னை நமக்கு துணை நிற்கிறார் என்பதும் இங்கே தெளிவாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, விழிப்போடு இருப்போம், ஆயத்தமாக இருப்போம், ஒளியின் செயல்பாடுகளில் நிலைத்திருப்போம். அப்போதுதான் ஒரு நாள் ஆண்டவரின் அரியணையின் முன்பு நாம் நிற்கும்போது, நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவார். ஆமென். எழுந்து நின்று நம் நம்பிக்கை அறிக்கையை கூறுவோம். மண்ணை படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தங்கை மகன் துயரியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானா, கண்ணீ மரியிடம் பிறந்தவரா
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தங்க இடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னித்து தூய்மை பெற்று வாழ்வில் நம்புகிறே. புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தாங்கள் பெற்றுள்ள தனித்திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை நீதியின் வழியில் வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்களை வழிநடத்தி அவர்களின் பொது நலனில் அக்கறை கொண்டு தேவையான உதவிகளை செய்து மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகளை எங்களின் சுய நலத்திற்காக பயன்படுத்தாமல் பொது நலனுக்காக பயன்படுத்திடவும் உமது வருகையின் போது துணிவுடன் உம்மை எதிர்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் பிறப்பிடமே இறைவா, அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். பல வன்முறைகளால் சீரழிந்து கொண்டிருக்கும் நாம் ஆயுதங்களை விடுத்து அமைதியை நிலைநாட்டவும் நிம்மதி திளைத்திட உழைத்திடவும் அமைதியே நிம்மதி என்ற பாதையில் மக்கள் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது மீட்பின் பாதையில் நாளும் பயணித்து உமக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் நீரே வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு
நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திரள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். அழிவரு நாளு பலர் பணிந்தே என்னை தருவேன். பலியினை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். வாழ்வது நானல்ல எந்த நேசுவை வாழ்கின்ற எந்த உடல் பொருளாவியலாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல எந்த நேசுவை வாழ்கின்ற எந்த உடல் பொருளாவியலாம் உமக்கே தருகின்றேன். ஏற்று வாழ உமதொரு கேட்கின்றேன், ஏற்று வாழ உமதொரு கேட்கின்றேன். பலியினை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். பகிர்தலில் நாலு பலர் பணிந்தே என்னை தருவேன். பலியினை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது.
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் நீ படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து தூய கண்ணி மரியால் ஆவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே என் அன்பு அன்னை கன்னிமரி, அவரது துணைவர் புனித யோசேப்பு, அதிதூதர்கள், தூதர்கள், புனிதர், புனித இரத்த சாட்சியர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. படைகளின் கடவுள ஆண்ட விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய் ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். ஆ
நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருஉடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது துணைவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் புனிதையர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுதருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். எழுதி நான் பாடிடுவேன் நிறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உங்கள் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மகனே என்று எழுந்தருள்வாய்,
செந்தமிழில் உங்கள் புகழ் எழுதி நான் பாடிடுவேன். இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான வானக தந்தையே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டுள்ளோம். எனவே நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியன்னையின் மாசற்ற இதயத்தோடு இணைந்து கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட சென்று வருவோம். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.